எல்லாருமே வந்து சமூக சேவையில ஈடுபடணும்ன்றது அது படிச்சிருந்தாலோ பணம் இருந்தாலோ இல்ல அந்த எண்ணங்கள் இருந்தாலோ சமூகத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் சமூக சேவையில செய்யறாங்க. சில பேர் சைலண்டா செய்யறாங்க. சில பேர் வந்து சமூக சேவையில ஸ்பெஷலைஸ் பண்ணி MSW-னு சொல்லி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், ஃபேமிலி அண்ட் சைல்ட் வெல்ஃபேர், மெடிக்கல் சோஷியல் ஒர்க், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க், கிரிமினாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த வகையில நான் சோஷியல் ஒர்க்கரா வந்துட்டு இருக்கேன். 37 வருஷமா சோஷியல் ஒர்க் செஞ்சிட்டு இருக்கேன். உதவும் கரங்கள். நிறைய பேர் வந்து சோஷியல் ஒர்க் MSW பண்றாங்க, பட் அவங்க ஃபீல்ட்ல இறங்கி செய்யறது இல்ல. நான் வந்து கீழ்பாக் மனநில காப்பகத்துல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். தினந்தோற பாக்குறோம், நம்ம கண்ணை மூடிட்டு போவோம். ஐயோ, குப்பையில இருந்து சாப்பிடறா ஒரு லேடி, தன்னை தான் கவர் பண்ணிக்கிறது கூட துணி இல்லை. 5340 பேர் நம்ம இதுவரைக்கும் ஒன்று சேர்த்துருக்கோம், அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நம்மளால என்ன பண்ண முடியும்? நீங்க செய்றீங்களா வித்யாகர்? எந்த சமுதாயத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட குழந்தையா இருந்தாலும் அதே சமுதாயத்தில் கொடி கட்டி வாழ்ற மாதிரி நான் ஏற்படுத்தி எனக்கு 250 பேர குழந்தைங்க இருக்காங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரெயின் ஏற்றி சவுத் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரெயின் ஏற்றி நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, பிச்சை எடுக்கவும் தெரியாது, அவங்களுக்கு பராமரிக்கவும் தெரியாது, அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது நடந்துக்கிட்டே இருக்குது. பட் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் எடுத்து வரணும் அப்படின்னு சொன்னான்னா, ஹலோ மொபைல் ஜேர்னலிஸ்ட் வியூவர்ஸ், நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். சமூக சேவை, சமூக சேவைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் 100-ல் 1-2 பேர் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. தன்னோட வாழ்நாளில் 37 வருடங்களை சமூக சேவைக்காகவே அர்ப்பணித்த ஒரு மனிதர், உதவும் கரங்களுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் வித்யாகர் சார் நம்ம கூட இருக்கார். இவர் கூட இருக்கவங்க எல்லாருமே இவரை பப்பா பப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது அப்பா என்ற அர்த்தம். அவங்க வந்து எவ்வளோ எமோஷ்னலாக கனெக்டாக இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பண்ண போகிறாருங்கிறத உங்களை விட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எவ்வளோ பெரிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சமூக சேவை அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல இந்த ஸ்பார்க் உருவாச்சு சார்? பேசிக்காக சமூக சேவைன்றது வந்து இந்த ஒரு 10-20 வருஷத்தில் நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா. எல்லாருமே வந்து சமூக சேவையில் ஈடுபடணுன்றது அது படிச்சிருந்தாலோ பணம் இருந்தாலோ இல்லை அந்த எண்ணங்கள் இருந்தாலும் சமூகத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற எண்ணம் இருந்தாலும் சமூக சேவையில் செய்கிறாங்க. சில பேர் சைலண்ட்டாக செய்கிறாங்க, சில பேர் வந்து அதுக்காகவே வந்து சமூக சேவையில் ஸ்பெஷலைஸ் பண்ணி MSW-னு சொல்லியிருக்கு, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். பல காலேஜில் இந்த கோர்ஸ் நடத்திட்டுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, ஃபேமிலி அண்ட் சைல்ட் வெல்ஃபேர், மெடிக்கல் சோஷியல் ஒர்க், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க், கிரிமினாலஜி, அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதில் நமக்கு வேண்டிய ஏரியாவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குமோ, நம்ம பேஷன் என்ன இருக்குமோ, அந்த ஏரியாவில் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் அந்த இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போதும் மனநிலை பாதிக்கப்பட்ட வியக்திகளுக்கு, மனுஷங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள குணமாக்கி அவங்களும் மீண்டும் வந்து
மறுவாழ்வு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ட்ரெயின் ஆகும். அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நிறைய ட்ரைனிங் இருக்கணும். அது வந்து நம்ம பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் லைக் தேட் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. அதுக்காக மனசார வந்து ஒரு இது இருக்கணும். அந்த வகையில் நான் சோஷியல் ஒர்க்கராக வந்துட்டுருக்கேன். 37 வருஷமாக சோஷியல் ஒர்க் செஞ்சிட்ருக்கே உதவும் கரங்கள் என்ற பேரில். இந்த அமைப்பு எந்த ரிலிஜனோ கேஸ்டோ க்ரீடோ அதெல்லாம் இல்லாமே உதவும் கரங்கள்னு சொல்லி சொல்லும்போதே அது ஒரு சின்ன சிம்பிள் தமிழ் நேம், தமிழ் பேர். அது ஒரு பிச்சைக்கார, ஒரு படிக்காதவன், ஒரு வில்லேஜிலிருந்து வந்த மனுஷன் இன்னொருத்தருக்கு அது சொல்லணும்னா கட்டாயமாக அது ஈஸியாக சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கு, அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லலாம். நவ் தென் மீடியாவெல்லாம் இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இந்த மாதிரி இது பண்ணுறது, உடனுக்குடனே அந்த சினாரியோ மாறிருக்கு. பட் ஒரு சின்ன கன்சர்ன் எனக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ பண்ணுறாங்க, பட் அவங்க ஃபீல்டில் இறங்கி செய்கிறதில்லை. அவங்க கார்ப்பரேட் ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், வேறு விதமான ஒரு இதில் போகிறாங்க தவிர வில்லேஜஸுக்கு போகிறதில்லை. இந்த மாதிரி சைக்காட்ரிக் ஏரியாஸில் வர்றதில்லை. கொஞ்சம் பேர் தான், லிமிட்டெட் பேர் தான் வராங்க, இருக்கிறாங்க. அவங்க வேறு ஜாப் மாற்றிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் அது இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய பேர் வந்தான்னா கட்டாயமாக இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஓகே சார், நீங்கள் வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்னு சொல்லும்போது தான் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது. நீங்கள் வந்து நிறைய ஆதரவற்றவங்கள், இப்போ வந்து ரோட்டில் இருக்கவங்க, இவங்களாம் கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட் பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாமே கொண்டு போய் அவங்களை வந்து பத்திரமா ஒப்படைச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரில சார். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிது, அவங்கள வந்து எப்படி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அண்ட் எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, இதை வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பேஷண்ட் பார்த்தேன். அதுக்கும் முன்னாடி நான் வந்து கீழ்பாக் மனநிலை காப்பகத்தில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஃபீல்டில் வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய கன்சர்ன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று புத்தி மாறாட்டமாக இருக்கிறவங்க, குண மாறாட்டமாக இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் இதாக சொல்லணுன்னா பைத்தியமாக இருக்கிறவங்க, அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று மூளை வளர்ச்சி இல்லாமல், பிறவியிலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க படிப்படியாக வந்து மென்ட்லி ரிட்டார்டடாக இருந்து மாறி அவங்க இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு பப்பி பாய்ன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா ஒரு தெரு உரத்தில் திண்ணையில் படுத்திருக்கு. நாள் கணக்காக சாப்பாடு இல்லாமல், குடிக்கிறது தண்ணி இல்லாமல், அதெல்லாமே உடம்பில் காலெல்லாம் வீங்கி போய் அங்கெல்லாம் பெரிய பெரிய புண்ணுகளாகி, அந்த புண்ணிலிருந்து புழுகள் வந்து வார்ம்ஸ் மகெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பாடியில் ஆயிரக்கணக்கான மகெட்ஸ் இருந்து அவங்க யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு சொல்லி, எனக்கு அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ, ஆனாலும் நான் எடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த புண்ணெல்லாம் ஆற்றி அவங்க இருந்த கடைசி சில நாட்கள் நல்ல கம்ஃபர்டபுளாக சம்படி கேர்ட் ஃபார் மீ அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் திங். அதெல்லாமே மதர் தெரேசா ஒர்க்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேரி கிளப்வாலா ஜாதவ் அன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கை உருவாக்குனவங்க, அவங்களும் ஒரு பெரிய சேரிட்டி ஒர்க்கராக இருந்து ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எனக்கு இன்ஸ்பயராக இருந்தாங்க. பட் என்னுடைய மெயின் கோல் வந்து சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறது நாம் தினந்தோற பார்க்குறோம்.
நம்ம கண்ணை மூடிட்டு போவோம். ஐயோ பாவான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்துருக்கோம். ஐயோ குப்பையிலேருந்து சாப்பிட்றா. ஒரு லேடி தன்னை தான் கவர் பண்ணிக்கிறதுக்கு கூட துணி இல்லை. எத்தனை வகையான எக்ஸ்ப்ளாய்டேஷன், எத்தனை வகையான பிரச்சனைகள் அந்த அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, வீடு வசதி இல்லாமல் இருக்கிறவங்க, வடநாட்டிலிருந்து இங்கே வந்து அந்த நம்ம லோக்கல் லாங்குவேஜ் பேச முடியாதவங்க, இவங்கள தான் பர்டிகுலராக நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து நல்ல சுத்தமாக குளிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து மெடிக்கலாக ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி தினந்தோறும் வந்து அவங்க பிஹேவியர்ஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, தூங்குறதே இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, துணி மணி கிழிச்சிக்குவாங்க, அதெல்லாமே சண்டைக்கு வருவாங்க, அதெல்லாமே மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரேப்போர்ட் டெவலப் பண்ணுறோம். அந்த ரேப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனுக்கு வந்து ஒரு பீடி வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது, அவனு அவனுக்கு வேண்டிய அந்த பீடி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அவனோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது நான் மட்டும் அல்ல, ஒரு டீமே இருக்குது, சைக்கியாட்ரிஸ்ட் மனநில மருத்துவர், அப்புறம் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் கேர்கிவர்ஸ். கேர்கிவர்ஸ் ரோலு, கேர்கிவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ரோலு, அவங்களுக்கு கூடவே இருந்து அவங்கள கண்காணித்து இது பண்ணும். இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சூயிசைடல் ஐடியா இருக்கும், தற்கொலை பண்ணிக்கிற இது இருக்கும், யோசனை இருக்கும். ஸோ அது ஐடென்டிஃபை பண்ணி அது பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணி ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள சரியாக்குறது. சரியாக்குறதோடு நம்ம இது இல்லை, அதெல்லாமே அவங்க என்ன ஸ்கில்லில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் மேஜர் திங் என்னன்னா அவங்க எந்த ஊர் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்கன்றதை பார்த்து அவங்களோட தொடர்பு கொள்கிறதுக்கு கூகுள் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க ரிலேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றா அவங்கள வரவேற்கிறோம், வரவச்சு அவங்கள வந்து பேஷண்ட்டை வந்து ஒப்படைக்கிறோம். அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஒரு 10 பேஷண்ட்டு ஒரு ஏரியா ஒரிசான்ட்டு எடுத்துக்கோங்க, 10 பேஷண்ட் எடுத்துகிட்டு போகிறோம், 10 பேஷண்ட் இல்லை 8 பேஷண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒப்படைச்சிடுறோம், 2 பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற வேறு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அது ஒப்படைச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற சவுத் இண்டியன் பேஷண்ட்ஸ், இப்போ தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, கன்னட பேசுகிறவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 பேஷண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அவங்கள நம்ம இங்கே ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் 5340 பேரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வீட்டுக்கு ஒப்படைக்கிறோம். வீட்டுக்கு ஒப்படைக்கிறது மட்டும் அல்ல, ஃபேமிலி கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து 20-25 வருஷத்துக்கு அப்புறம் ஒப்படைச்சிருக்கோம், அவர் இறந்துட்டான்ட்டும் அவருக்கு ஸ்ரத்த கூட பண்ணியிருப்பாங்க, அவங்க குழந்தைங்க எல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க தான் எங்கேயோ போயிட்டாங்க இறந்துட்டாங்கன்ட்டு. கடைசியில் வந்து பார்த்தா நான் வேறு ஒரு சுச்சுவேஷனில் லாகூர் ஜெயிலில் ஒருத்தர் தமிழ்காரர், அவர் வந்து மார்த்தாண்டம் என்ற ஊர்லேருந்து அது எப்படி தான் பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணாரோ தெரியல, அதில் பைத்தியமாயிட்டு அவர் லாகூர் ஜெயிலில் 18 வருஷம் இருந்திருக்கார். அவரை வந்து லாகூர் ஜெயில் அத்தாரிட்டிஸோட கன்சல்ட் பண்ணி அவரை கூப்பிட்டுன்னு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து போகிற அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பையனுக்கு கல்யாணம், அவர் வந்து ஒரு ஷூ லேஸ் ரெண்டும் இது பண்ணிவிட்டு ஷூவை இப்படி போட்டு அப்படி
ஸ்டைலாக போனார். பட் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், 5340 பேர் நம்ம இதுவரைக்கும் ஒன்று சேர்த்துருக்கோம், அவங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம். சார், இப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கு நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறையா தலைவர்கள் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து ரீசெண்ட் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பிளான்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க சார்? பெண்கள் முன்னேற்றம் எல்லாரும் சர்வசாதாரணமாக பேசுவாங்க, ஆனால் நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூரல் ஏரியாஸோ சிட்டிலேயோ நம்ம பார்க்கும்போது ஏதோ ஹஸ்பண்ட் இதில் ஏதோ கூலி வேலை செஞ்சிட்ருக்கான், அவனுக்கு சரியான வருமானம் இல்லை, பாதி பணம் தண்ணி அடிக்கிறதுல போயிடுது, அதெல்லாமே குழந்தைங்களுக்கு வேறு இருப்பாங்க, அவங்கள படிப்பு, அவங்களுக்கு துணிமணி, அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த அம்மா எங்கேயோ நாலு வீட்டில் வேலை செஞ்சு அதிலிருந்து சம்பாதிச்சு அதை வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ப்ரைவசியும் இல்லாமல் இருக்கிறது, அவங்களுக்கு படிப்பு, படிப்பு தான் வாழ்வாதாரம். படிப்பு இல்லைன்னு சொன்னான்னா அப்பா அம்மா மாதிரி பையங்க பொண்ணுங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க, அவங்களும் ஒன் அதர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி. ஸோ உதவும் கரங்கள் பொறுத்த வரைக்கும் விமன் எம்பவர்மெண்ட் கேர்ள்ஸ்க்காக வந்து ஒரு பெரிய ஸ்கூலே நடத்திட்டுருக்கோம். அதில் 2000 பேர் அந்த டவுன்ஷிப்லேருந்து படிக்கிறாங்க. 2000 பேர், எல்லா டைப் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே கோர்சஸ் லைக் இப்போது 10வது ஃபெயில் ஆகிட்டாங்க, ஃபர்தராக படிக்க முடியல, அவங்களுக்கு பணம் இல்லை, அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ண இது இல்லை, வெளியே போனால் ஸ்கில் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து பாதுகாப்பான ஒரு இதில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். என்னென்ன ட்ரைனிங்னு பார்க்கும்போது 3 மந்த்ஸ் நர்ஸ் ட்ரைனிங், 3 மந்த்ஸ். வெறும் 3 மந்த்ஸில் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? பேசிக் ஸ்கில்ஸ். ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்டு எப்படி காப்பாற்றணும், எப்படி 24 ஹவர்ஸ் கேர் பண்ணணும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த 3 மந்த்ஸில் அவங்க அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க, அங்கே தங்கியிருந்து வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ குடும்பம் ஸ்லோவாக வந்து அவங்க சப்போர்ட் ரொம்ப டிபெண்ட் ஆவாங்க. அதெல்லாமே 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதெல்லாமே மாண்டிசரி எஜுகேஷன் இருக்குது, க்ரஷ் இருக்குது, அதெல்லாமே வேரியஸ் கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது. இப்போது நம்ம சமுதாய கம்ப்யூட்டர் இல்லைன்னா இல்லை, எல்லாருமே வீட்டிலிருந்தே வேலை செய்கிற மாதிரி வாய்ப்புகள் இது பண்ணி கம்ப்யூட்டர் இது பண்ணிகிட்ருக்காங்க. வேரியஸ் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணி அது ஷார்ட் டேர்மாக இருக்கணும். அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொன்னான்னா அது வந்து நம்ம ஏதாவது ஸ்பான்சர் வாங்கி ஃப்ரீயாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஒரு பெண் டெவலப் ஆச்சு, அவங்களுக்கு வேலை கிடைச்சிதுன்னா அந்த குடும்பம் டெவலப் ஆகும். ஒரு குடும்பம் டெவலப் ஆச்சுன்னா அவங்க இருக்கக்கூடிய சமுதாயம், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மற்ற குடும்பங்கள் அவங்களும் டெவலப் ஆவாங்க. இதுதான் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கு. சார், இப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா ஸ்கூல்ஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது போக மற்ற டிஸ்ட்ரிக்ட், மற்ற ஊரில் இருக்கக்கூடிய ரூரல் ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையான அளவுக்கு இருக்காது. ஸோ அதை வந்து ஹைஃபை ஆக்கிறதுக்கான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு ரிலவெண்ட்டான க்வெஸ்சன் கார்த்தி. நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 75% லிவ் இன் ரூரல் ஏரியா, எல்லா கிராமத்தில் தான் இருக்குது. சிட்டியில் நம்ம டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மட்டும் வசதி இருக்கிறவங்க, ஸ்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு சிட்டியில் நம்ம பார்க்கக்கூடியவங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க இன்விசிபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, அக்ரிகல்ச்சர் இல்லை, பணம் இல்லை, குடும்பத்தை நல்லா நடத்துகிற வகை தெரியல,
அதெல்லாமே ஈஸியாக விக்டிம்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு குடிக்கோ இல்லை வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் அடிக்ட் ஆகிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரைட்டான டைரக்ஷன் இல்லை. சரி, கிராமத்தில் ஸ்கூல் இல்லையான்னு கேட்கலாம். கிராமத்தில் கூட ஸ்கூல் இருக்குது. அரசாங்கம் நிறையா செஞ்சுருக்கு, நிறையா ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு. பட் அது சரியான வகையிலே மெயின்டைன் பண்ணி அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலன்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் மரத்தடியில் உட்காந்து அந்த மழை வெயில் அந்த மாதிரி இருக்கிற இதில் பசங்க படிக்கிறாங்க. அதெல்லாமே டீச்சர்ஸ் வந்து நின்றுக்கிட்டே வந்து செவரல் ஹவர்ஸ் இருப்பாங்க, டீச் பண்ணுவாங்க. ஒரு டாய்லெட்டு இல்லாமல் இருப்பாங்க. ஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் டாய்லெட்டே இல்லை, அதுவும் கஷ்டம். அதெல்லாமே என்ன தான் டீச் பண்ணாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் இல்லை, லேப் எக்யூப்மெண்ட் இல்லை, பெஞ்ச் இல்லை, டேபிள் இல்லை, டீச்சர் உட்காரதுக்கு டேபிள் ஒரு சேர் அந்த மாதிரி இல்லை, மைக்ரோஸ்கோப் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அதை வந்து வாங்கி அங்கே எடுத்துன்னு போய் சேர்த்து அவங்களுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் காத்துட்ருக்காங்க. அவங்க ஏன் செய்கிறது இல்லைன்னா இறங்கி செய்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மனப்பான்மை இல்லை. ஸோ நீங்கள் செய்கிறீங்களா? வித்யாகர், நான் உங்களுக்கு பணம் தந்துடுறேன், நீங்கள் செஞ்சு காமிங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 ஸ்கூல்ஸுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் இன்க்ளூடிங் கிளாஸ் ரூம்ஸ் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். பேமெண்ட் பாத் இது பண்ணி கொடுத்துருக்கோம். தண்ணி வசதி ஆர்ஓ வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாமே ஸ்கூல்ஸுக்கு தேவையான புக்ஸு எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து 20 ஸ்கூலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது இப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக நிறைய ஸ்கூல்ஸுக்கு இது தேவைப்படுது. இதில் ஒரு விளம்பரமோ இதோ எதுவும் கிடையாது. பண்ணுற யாரோ பணம் கொடுக்குறாங்க, யாருக்கோ பண்ணுறோம், அதோடு முடிச்சு போயிடும். அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா அதுக்கு கேட் இல்லை. கேட் இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது ராத்திரி எல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பிளேஸு பண்ணி தண்ணி அடிச்சுட்டு தூக்கி பாட்டில் அங்கே இங்கே போட்டுட்டு போகிறது ஒரு பக்கம், பாட்டில் எல்லாம் உடச்சிட்டு அங்கங்கே கிளாஸு அங்கங்கே இது, ஒரு பள்ளி கூட்டம் படிப்பு சொல்லி கொடுக்குற இடம் நம்ம என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்? பெரியவங்களை முதல்ல மாற்றணும், மாறணும். அவங்க அவங்க மாறினாதான் சமுதாயம் மாறும். அதனால தான் அவங்களுக்கு பசங்க வந்து எஜுகேஷன் டெவலப் ஆக ஆக அந்த குடும்பத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். அது முக்கியம். அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. பணம்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பணம் இருந்தோ சரியான வகையில் யூஸ் இல்லை, தப்பான வகையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை மல்டிப்ளை பண்ணி நிறைய சொத்து சேர்த்து அது இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10%ஆவது இருப்பாங்க சமுதாயத்தில். அந்த 10% டார்கெட் பண்ணி நம்ம பண்ணுற ஒர்க்கு இந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணுறோம். அவங்களே வந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணி அவங்களே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணுறோம். ஓ, இது இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் 4 ஸ்கூலு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். இதுவரைக்கும் 2 crores பணம் வந்து ஸ்கூலுக்காக ஸ்கூலுடைய டெவலப்மெண்ட்காக பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அது தவிர நம்ம ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க 2000 பேருக்கு 1 வருஷம் ஃபீஸ் வாங்கலை. அவங்க படிப்பு கட் ஆகிடும், அவங்களே என்ன நமக்கு தெரிஞ்சு ட்ராப் அவுட்ஸ் ஆகிடுவாங்களே அப்படின்னு நினச்சி அந்த ஃபீஸ் வேவ் பண்ணோம். அதெல்லாமே ட்ரெயினிஸ்க்கெல்லாம் வந்து இது பண்ணோம்.
நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நியர்லி ஆல்மோஸ்ட் 80 lakhs ஒர்த் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். முக்கியமாக புவர் பீப்புள் போகக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க யூஸ்க்காக கொடுத்துருக்கோம். அது இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாமே சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு 25 lakhs வந்து டொனேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணியிருக்கோம். அது நம்ம பேசி இது பண்ணக்கூடாது, பெருசாக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் சமுதாயத்துக்கு நான் சொல்ல வரேன், நல்ல விஷயங்களுக்கு நல்ல மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நம்பிக்கையாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் அள்ளி போடுவாங்க. சார், நீங்கள் வந்து இது வரையும் 200 பேருக்கு மேலே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க பெண்களுக்கு. அது வந்து எப்படி சார், அவங்கள எப்படி வந்து நீங்கள் ரீச் பண்ணீங்க? அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் இப்போலாம் பெற்றவங்களே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவே நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமும் வந்து நமக்கான கடமை இருக்குது. அவங்கள பப்பா பப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நான் எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்ம இடத்துல வந்து ஒரு 600 children நம்ம வளர்த்து காப்பாற்றி அவங்கள ஆளாக்கியிருக்கோம். இந்த குழந்தைங்க வந்து கைவிடப்பட்ட குழந்தைங்க. ஒரு நாள் குழந்தையில தான் நான் எடுப்பேன், ஒரே நாள். அந்த ஒரு நாள் குழந்தைங்கள வளர்த்து அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுத்து ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸுடைய நேச்சர் வேறு. ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், செல் யூஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட பழகணும், ஜாலியாக சுற்றணும், சினிமாக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கேர்ள்ஸ் ஆனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு தகப்பன், ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பொண்ணுங்களுக்கு ஒரு ஏஜில் கல்யாணம் பண்ணலன்னா அது ஒரு பிரச்சனையாக நிற்கும். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய பேசிக் எஜுகேஷன், அவங்களுடைய விருப்பங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்ட்டு. நம்ம ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், 28 வயசு கீழே இருக்கணும். மாப்பிள்ளை வந்து 28 வயசு கீழே இருக்கணும். அதெல்லாமே நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஸ்டேபிளான ஜாப் இருக்கணும். அதெல்லாமே சொந்த குடும்பத்திலிருந்து வந்து பொண்ணு கேட்கணும், அவங்க குடும்ப அது முயற்சி எடுக்கணும். யாரோ ஒருத்தர் தனி மனிதன் கேட்டானா அது சரியாகாது. ஸோ இதெல்லாம் க்ரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி லிஸ்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி 3 மந்த்ஸ் டைம் எடுத்துப்போம். ஹவுஸ் விசிட் பண்ணுறோம், தஹசில்தார் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், ஆதார் வாங்குகிறோம், ரேஷன் கார்டு வாங்குகிறோம், பான் கார்டு வாங்குகிறோம், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வாங்குகிறோம். முக்கியமாக ஹெல்த் சர்டிஃபிகேட், மாஸ்டர் ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம். அதெல்லாமே ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்டே வந்து விஏஓ கிட்டே இருந்து ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை, ஃபஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்ன்ற வந்து சர்டிஃபிகேட் அவர் கொடுப்பாங்க. அது வச்சு அதுக்கப்புறம் நம்ம நிச்சயதார்த்தத்தை இது பண்ணி நம்ம இடத்துல நம்ம பொண்ணுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சீரெல்லாம் கொடுத்து 200 பேர் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு அனாதை இல்லத்தில் வந்து 200 பேர் கல்யாணம் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு மேரேஜுக்கு வந்து 5 lakhs ஆகும். எந்த சமுதாயத்திலேருந்து தள்ளிவிடப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அதே சமுதாயத்தில் கொடி கட்டி வாழ்கிற மாதிரி நான் ஏற்படுத்தி அது எனக்கு பெருமை. ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 250 பேரக்குழந்தைங்க இருக்காங்க. தினம் எனக்கு ஏதாவது பர்த்டே, வெட்டிங் டே, அது இது
வந்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு இட்ஸ் எ க்ரோயிங் ஃபேமிலி ஆஃப் ஆர்ஃபன்ஸ் தே ஆர் நோ மோர் ஆர்ஃபன்ஸ் தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தே ஆர் லிவிங் ஏ ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரவுட் லைஃப் சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது சமூக சேவையை பண்ணாதவங்கள்லாம் வந்து கோவிட் அந்த சுச்சுவேஷனில் வந்து சமூக சேவையில் இறங்கிட்டாங்க அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக உங்களுடைய பங்குங்கிறது வந்து கண்டிப்பாக நிறையா இருந்திருக்குங்கிறது வந்து நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன் எஸ்பெஷலாக அந்த கோவிட் டெத்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்கள வந்து எரிக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சு அந்த சுடுகாட்டில் அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய பங்கு அதில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு புதுமையாக இருந்துச்சு அது கவர்மெண்ட்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு உங்களோடது ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ண முடியுங்களா கோவிட்ன்றது நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த வரலாற்றிலே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு நம்ம சமுதாயத்தையே பரட்டி போட்டுடுச்சு எத்தனையோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்து இறந்து போனாங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்து போனாங்க கவனிக்க முடியாமல் இறந்து போனாங்க கோவிட்லேருந்து அப்பா அம்மா கோவிட் அவங்களுக்கு மூணு பசங்க ஸோ அப்பா அம்மா ஒரு ரூமில் அந்த மூணு பசங்களை பூட்டி விட்டுட்டு அவங்க ஒரு ரூமில் அடங்கியிருக்காங்க என்ன இது இதில் ஒரு பாட்டி இறந்து போயிருக்கு தனியாக இருந்திருக்க மூணு நாள் அது எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு ரொம்ப பிரச்சனை இந்த கோவிட் டைமில் நம்ம நிறைய பேருக்கு என்னென்ன பண்ண முடியுன்றத யோசித்து சாப்பாடு இல்லாதவங்க இப்போ ஸ்பெஷலி நரி குருவாஸ் ஆட்டோக்காரங்க இருளர்ஸ் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அதெல்லாமே வடநாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து போக முடியாமல் ஸ்டக் ஆகிட்டாங்க இங்கே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி ரெண்டு ஃபுட் பேக்கெட்ஸ் 5000 ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாமே குடும்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கிட் அந்த கிட் வந்து 25 கிலோ அரிசி எல்லா வீட்டுக்கு ஆகக்கூடிய மற்ற மசாலா ஐட்டம்ஸ் அது இது எல்லாம் சேர்ந்து 2000 ரூபாய் அது ஒரு கிட்டு அந்த மாதிரி 2000 கிட்டு வந்து மக்களுக்கு கொடுத்து அவங்களோட இது பண்ணியிருக்கோம் அதெல்லாமே ஒரு நாள் நான் நம்ம இடத்துல உதவும் கரங்கள் இதில் வந்து சில கேஸ் வந்து கோவிட் இருந்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஒரு கேஸ் வந்து ரொம்ப வயசான பாட்டி இறந்துருச்சு அதுக்கப்புறம் அதை கிரிமேஷனுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி போகும்போது பார்த்தா கிரிமேட்டோரியமில் 20 பாடி வெயிட் பண்ணுது 20 பாடி வெயிட் பண்ணி எந்த நேரத்துக்கு இது ஒரு கிரிமேஷன் மெஷினில் வந்து பண்ண முடியும் 2 நாள் ஆகுமே அதுக்குள்ளே பாடி என்ன ஆகும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்தேன் அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம வந்து கடைசி ஜர்னி வந்து டெத்து தான் இட் இஸ் சர்டன் பட் இட் ஸ்டில் ரிமைன்ஸ் அன்சர்டன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அங்கங்கே கட்டை பற்ற வச்சு அதை மேலே வச்சு அது சரியாக பர்னாச்சோ இல்லையோ அந்த ஸ்டேட்டும் இல்லாமல் அது தூக்கி போட்டு போக வேண்டியது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துடுமோ சுயநிலம் அது கட்டாய தேவை கோவிட் பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எவ்வளவோ வகையில் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதை டோட்டல் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு வெற்றித்தனமான ஒரு விஷயத்தை உண்டாக்கியிருக்காங்க இந்தியாவிலே அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நான் என்ன நினச்சேன்னா நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி ஒரு கிரிமேட்டோரியம் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி இப்போது அது கட்டிட்டுருக்கேன் இன்னொரு 8 மாதத்தில் புது கிரிமேட்டோரியம் எல்பிஜி கிரிமேட்டோரியம் ரெடி ஆகிடும் அது பணக்காரங்களுக்கு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு புவர் பீப்புளுக்கு எல்லாருக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று கிரிமேட்டோரியம் கட்டாயமாக அது பண்ணி முடித்து அதே மாதிரி இன்னும் சில ஒர்க்கு நினச்சிட்ருக்கேன்
அது பண்ணும்போது நான் சார் மருத்துவ துறையில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி சேவையெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பங்களிப்பு வந்து அந்த துறையில் எந்த மாதிரி இருந்துச்சு சார் நம்ம சமுதாயத்தில் முக்கியமான ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று எஜுகேஷன் இன்னொன்று ஹெல்த் கேர் எஜுகேஷன் இருந்து ஹெல்த் கேர் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு எத்தனையோ பேர் வந்து அடிப்படை கம்யூனிகபிள் டிசீசஸ்னால இறந்து போகிறாங்க ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்து அவங்க வந்து ஒரு சரியான வகையில் அதை பார்த்துருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனை பேர்கிட்ட சேஃப் வாட்டர் இருக்குது சேஃப் வாட்டர் இல்லை அங்கே ஃப்ளட் வாட்டரில் பாத்திரம் கழுகிறாங்க அதிலேருந்து எத்தனை பாக்டீரியாஸ் வரும்ன்றது கூட அவங்களுக்கு தெரியல ஸோ டீஹைட்ரேஷன் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸ்கின் டிசீசஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது ரொம்ப நாள் என்னுடைய ஒரு ட்ரீம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுன்ட்டு அது வந்து இட் டுக்கு நியர்லி 20 இயர்ஸ் இப்போது காயத்ரி ஹாஸ்பிட்டல் அன்ட்டு ஒன்று ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் 75 பெட்ஸ் இருக்குது எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது ஃபிசியோதெரப்பி இருக்குது ஃபார்மசி இருக்குது அதெல்லாமே ஐசியூ இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தேட் முக்கியமான தேவை டயாலிசிஸ் சென்டர் டயாலிசிஸ் சென்டர் எல்லாம் ரெடி பண்ணி இட் இஸ் அபவுட் டு பி லான்ச்டு ஸோ இந்த இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு புட்ஸ் லைஃப் இன் டு லைஃப் அவங்களுக்கு அதுதான் லைஃப் அவங்களுக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி அந்த டயாலிசிஸ் சென்டர் நான் பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறேன் அதெல்லாமே கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாஸ்க்கு க்ளவுஸு டவல்ஸு பெட்ஷீட்ஸு துணிமணிகள் இதெல்லாமே வந்து இது அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குமோ நிறைய பேருக்கு சர்ஜரிக்கு காசு இல்லாமல் காலெல்லாம் இதாக போய் ஆம்பியூட் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லிம் அதெல்லாமே வீல் சேர் க்ரச்சஸ் கேலிப்பர்ஸ் வாட்டர் பெட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த கழுத்து கீழே வேலையே செய்யாத இருக்கிற 100 பேஷண்ட்டு குடிசைக்குள்ளே அடங்கி இருக்காங்க அவங்கள ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் மாதம் மாதம் அவங்கள விசிட் பண்ணி அவங்களுக்கு மெடிசன்ஸ் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அதெல்லாமே அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து பாராப்ளீஜிக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாராப்ளீஜிக் கழுத்து கீழே கையும் இது பண்ண யூஸ் பண்ண முடியாது காலும் யூஸ் பண்ண முடியாது 24 ஹவர்ஸ் கேர் அவங்க தே எக்ஸிஸ்ட் அவங்க யார் முன்னாடியும் வரவும் முடியாது அவங்க சொல்லவும் முடியாது அவங்களுக்குள்ளே ஒரு நெட்ஒர்க் ஒரு செல் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு நெட்ஒர்க் இது அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது அவங்க பேசுகிறது வந்து மற்ற பாராப்ளேஜிக் பேஷண்ட் அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஒரு நல்ல மெடிக்கல் நீட் இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குது அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது ஆதரவற்றவங்கள அதாவது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ரோட்டில் வந்து இருக்கு சுற்றிட்டு இருக்கவங்கள வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்ம ஹோமுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறதுங்கிறது வேறு சார் ஆனால் அவங்களோட லொக்கேஷனுக்கு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு அது எப்படி சார் உங்களால் பண்ண முடியுது என்னதான் சொன்னாலும் ஆயிரக்கணக்கான பேர் நம்ம ரோட்டில் இருக்கிற சைக்காட்ரிக் பேஷண்ட்டு எடுத்து ட்ரீட் பண்ணி அவங்கள இது பண்ணாலும் அதே அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்னும் ரோட்டில் இருக்குது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரெயின் ஏற்றி சவுத் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரெயின் ஏற்றி நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு அது அப்படியே போயிடும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது பிச்சை எடுக்கவும் தெரியாது அவங்களுக்கு பராமரிக்கவும் தெரியாது அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்குது
பட் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான்னா, இது கிராமத்தில் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராஜெக்ட் ஏரியான்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். உதவும் கரங்களில் வந்து மூணு பிரான்ச்சஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது. கோயம்புத்தூர் பிரான்ச்சு இனிஷியேட் பண்ணிட்டுருக்கிற ரத்தன் வித்யாகர் இங்கே வளர்ந்த பையன், அவர் ப்ரொஃபஷ்னலி ஹைலி குவாலிஃபைட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அதுக்கு பேர் பரிவர்த்தன், பரிவர்த்தன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் வந்து 200 வில்லேஜஸை வந்து டீ எஸ்டேட்ஸ், காஃபி எஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் போய் கம்ப்ளீட் சர்வே, ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் சர்வே பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி, சைக்காட்ரிக் பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து கேம்ப்க்கு கூப்பிட்டு வருவாங்க. கேம்பில் என்னன்னா, சைக்காட்ரிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு என்ன டிசீஸ், என்ன பாதிப்பு அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வந்து நம்ம ரெகுலராக ஃப்ரீயாக மந்த்லியாக கொடுக்குறோம். ஆனால் பேஷண்ட் அவங்க வீட்டில் தான் இருக்கணும். பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலிக்கும் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது. இவன் வேணாம் நாய்க்கு போட சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். அவங்க பிச்சை எடுத்து அங்கே காசு போடுறவங்க கூட யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் நான் இன்னொரு ஐடியா யோசித்தேன், என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம், புத்தி மாறாட்டமாக இருக்கலாம், அது ஓரளவுக்கு குணமடைஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட் ட்ரெயினிங் வந்து ஆடு வளர்க்குறது இல்லை, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஆடு கறிக்காக சாப்பிட்றதுக்கு ஆடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு 2 ஆடு டொனேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஆடு, ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல், அந்த 2 ஆடு அவங்க வந்து அந்த பேஷண்ட் வந்து பராமரிப்பாக ஆரம்பிப்பாங்க. அது என்ன, நான் வீட்டு முன்னாடியோ அங்கே காட்டு முன்னாடியோ எடுத்துன்னு போய் விட்டான்னா அது மேஞ்சின்னு கிடக்கும். ஸோ அது அப்படியே டெவலப் ஆகி 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குற ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தானே இப்போ 10 ஆடு இருக்குது, 10 ஆடு இருக்குது. அதில் ஒரு ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடுன்ற மாதிரி, நான் உங்களுக்கு 2 ஆடு கொடுத்துட்டேன்னா அந்த 2 ஆடு எனக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி நான் கொடுத்த ஆடு எனக்கு திருப்பி கொடுத்துடணும். அது குட்டியாக இருந்தாலும் சுமாராக இருந்தாலும் அதை வாங்கிட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு அதை நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அந்த செயின் ரியாக்ஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் பேஷண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சமுதாயத்தில் அவங்க நல்லா வாழ்கிறாங்க, தே டோன்ட் எக்ஸிஸ்ட், தே லிவ், அண்ட் இட் இஸ் எ கிரேட் சேஞ்ச். கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க, கட்டாயமாக அதுதான் வந்து நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. யாரோ முன்பின் தெரியாத ஒரு பாட்டிக்கு மகனாக இருக்கிறதோ, தாத்தாக்கு மகனாக இருக்கிறதோ, பேஷண்ட்டுக்கு அண்ணனாக இருக்கிறதோ, அனாதையாக கைவிடப்பட்ட குழந்தைக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறதோ, இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தாய் மாதிரி நின்று அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் அவங்கள வந்து ஒரு விளக்கேற்றி விடுறது தான் உதவும் கரங்கள். ஓகே மக்களே, இப்போ நம்ம வித்யாகர் சார் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சமூக சேவை மூலமாக வந்து நமக்கு வந்து ஒரு குடும்பமே கிடைக்கும், அத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு அப்பாவா அம்மாவாக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கேட்கும்போது அப்படியே வந்து அப்படி மெய் சிலுத்து போகுது. ஏன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு தனியால் நினச்சா பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தர முடியுமா அப்படிங்கிறது வந்து நிஜமாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். அந்த க்வெஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய வித்யாகர் சார் ஒரு ஆன்சராக வந்து விளங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில்
அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஃபண்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு பெண்ணியுமே வந்து ஒருத்தங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் வந்து இதோ ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படும், ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிறேன். வித்யாகர் சார், எங்களோட மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புனீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே கார்த்தி, நம்ம சமுதாயத்தில் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் கொட்டுறதோட ஒருத்தர் மனசை நோகடிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கலாம். எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, யாரோ முன்பின் தெரியாத தாத்தா பாட்டிக்கு ஒரு மகனாக, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக தந்தையாக இருக்கணும், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அண்ணனாக இருந்து ஒரு சேவை செய்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். இந்த இது தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். சமுதாயத்தில் உதவும் கரங்கள் வளரணும், இன்னும் முன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு, அப்படி வரக்கூடாது. நிறைய உதவும் கரங்கள் வரக்கூடாது. மக்கள் வந்து அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே பார்த்துக்கிட்டாலே உதவும் கரங்கள் சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு நாள். யூ டூ கேன் ஹெல்ப். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மூலமாக இப்போ என் லைஃப்லேயும் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுடைய சேவைகள் வந்து இனியும் மெம்மேலும் வளர எங்களுடைய மொபைல் ஜேர்னலிஸ்ட் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. நன்றி கார்த்தி. இந்த மொபைல் ஜேர்னலிஸ்ட் இந்த சேனல் மூலமா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னை ரீச் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு சேவை செய்கிறது மட்டும் ஒரு வேலைன்ட்டு இருந்தாலும் இந்த சமுதாயத்திலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கணுன்றது வந்து, நிறைய நல்ல விஷயங்கள் டெவலப் ஆகணுன்றது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய நன்றி, வணக்கம்.